இப்போ நம்ம காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு இப்போ நான் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன், அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன். ஒரு மடங்கு வெங்காயத்துக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மடங்கு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு மடங்கு எடுத்துருக்குறேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஆறு வரமிளகா, நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அதில் ஆறு வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பலா வர அளவுக்கு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆறு வரமிளகாவுக்கு பதிலாக நாலு வரமிளகா சேர்த்தா போதும். இது கலர் மாறிடாமல் எடுத்து தனியாக வச்சுடுங்க உப்பலாக வந்ததும். இப்போ நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அதே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் அது கூடவே இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொன்னிறம் மாறுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியிலேருந்து தண்ணி விட்டு அதுவா குழைவாக வேகட்டும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த தக்காளியிலேருந்து தண்ணி இந்த மாதிரி வெளியே வரும். நல்லா குழைவாக வேகட்டும். இதில் நான் தண்ணியே சேர்த்துக்கலை. இப்போ அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். குற குறப்பாக வேணுனா குற குறப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக வேணுன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாவை முதல்ல தனியாக போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன்.
இது கூடவே வெங்காய தக்காளியையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு தாளிசம் போட்டுடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமானதும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் அப்புறமா ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்குறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிசத்தை சட்னியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ண கொண்டு போகிறீங்கன்னா இந்த சட்னியை அந்த தாளிசத்து கூடவே சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you.